ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி வந்து நம்ம இந்த டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் என்சிஆர்டி சிலபஸில் இருக்கிறோம். சிபிஎஸ்இ கிளாஸ் 12. ஸோ ஃபிசிக்ஸ் 12th டியூவல் நேச்சரில் இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ். இன்றைக்கி நம்ம மூணாவது ப்ராப்ளமில் இருக்கிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம ரெண்டு ப்ராப்ளமும் ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிருப்போம். இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ நமக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கேள்வி என்னென்னா, த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கட் ஆஃப் வோல்டேஜ் சரியா? ஸோ த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கட் ஆஃப் வோல்டேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கட் ஆஃப் வோல்டேஜ் வந்து இன் அ சர்டைன் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் 1.5 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கட் ஆஃப் வோல்டேஜ் வந்து 1.5 அப்படின்னு வருது. வாட் இஸ் த மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜின்னு கேட்குறாங்க. அப்போ கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமமாக என்னவா எவ்வளோ இருக்கும் அப்படின்றது இவங்க கேள்வி. நமக்கு வந்து கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து நம்ம ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்லேருந்து இதை நம்ம சொல்லலாம். அண்ட் அட் த சேம் டைம் கைனடிக் எனர்ஜி நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை ரிலேட் பண்ணும்போது இதையும் சொல்லலாம். இப்போ நம்ம ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை பயன்படுத்த முடியாது. ஸோ த ஒன்லி வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும்தான். ஸோ டு ஃபைண்ட் கைனடிக் எனர்ஜி பை யூசிங் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலில் நமக்கு இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேணும், ஃப்ரீக்வன்சி வேணும், இல்லை வேவ் லென்த் வந்து நமக்கு தேவைப்படும், இல்லை ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் வேணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து செகண்ட் ப்ராப்ளம்ல நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ வி ஆர் மூவிங் டு திஸ் ஒன். ஸோ கைனடிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு இ வி நாட் அப்படின்றத நம்ம பயன்படுத்தலாம், ரைட்? அண்ட் அட் த சேம் டைம் சப்போஸ் எனக்கு கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலில் கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இதே ஈக்குவேஷனை பயன்படுத்தி. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து 1.6 × 10⁻¹⁹ கான்ஸ்டன்ட், அதில் டவுட்டே கிடையாது. அடுத்து ஸ்டாப்பிங் பண்ணிச்சு நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க 1.5. என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அவ்வளவு தான். ஸோ 1.6 × 1.5 5 6 are 33. இது வந்து பார்த்திங்கன்னா 5, இது ஒன்று 3 சேர்த்தா 8. ஸோ இது எல்லாமே 6 தான், சாரி 1 டைம் தான். ஸோ அதை அப்படி எழுதணும், 12 14 1 2, அவ்வளோதான். ஸோ ரெண்டு நம்பர் தள்ளி ஒரு டெசிமல், அப்போ 2.4 0 × 10⁻¹⁹. சின்ஸ் இட் இஸ் த கைனட்டிக் எனர்ஜி, நம்ம வந்து ஜூல் அப்படின்றத வந்து யூனிட்டாக பயன்படுத்த போகிறோம், அவ்வளவு தான். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம், இதை நம்ம யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. டவுட்ஸ் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கான்செப்ஷுவல் வீடியோவை ரெஃபர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல் இல்லை.